பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நாம் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த அழகை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த கதையில நாம பார்க்க போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா? ஒரு ராஜ்யத்தையே சிறந்த முறையில ஆட்சி செய்யும் அரசர் ஒருத்தருக்கு நீண்ட காலமா குழந்தை செல்வம் இல்ல. பல மருத்துவர்கள் விசேஷ மூலிகைகள்னு பல வகையான மருந்துகள் எடுத்து அதுக்கு ஏற்று போல பல புண்ணிய காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. இப்படி தவமா தவம் இருந்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இந்த மன்னருக்கோ அவருக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யறதுக்கும் அவர் பெயர் சொல்றதுக்கும் ஒரு ஆண் வாரிசு பிறந்ததை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷத்துல ஆழ்ந்திருக்காரு. அந்த குழந்தைக்கு பரந்தாமன் அப்படிங்கிற பெயரையும் வைக்கிறாரு. அவருக்கு அடுத்து அந்த ராஜ்யத்தையே ஆட்சி செய்யக்கூடிய முதல் வாரிசு இல்லையா, அதனால அந்த வாரிச ரொம்பவும் செல்வ செழிப்பாகவும் கண்ணும் கருத்துமா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. சில வருடங்கள் உருண்டோடுது. அந்த குழந்தைக்கும் 3 வயதாகுது. இந்த சமயத்துலதான் அரசருக்கு இன்னொரு ஆண் வாரிசும் பிறக்குது. அரசருடைய 2வது குழந்தை பாக்குறதுக்கு மிக அழகாகவும் ஒருவித தேஜஸோடவும் பிறக்குது. அரசர் முதல் ஆண் குழந்தையா வளர்த்தது போலவே தன்னுடைய 2வது குழந்தையையும் ரொம்பவும் சீரும் சிறப்புமா வளர்க்கிறாரு. 2 குழந்தைகளும் வளர்ந்து இளம் வயதையும் எட்டுறாங்க. பார்ப்பவர்களுடைய கண்கள் எல்லாம் 2வது குழந்தை வசீகரன் மேலதான் விழுது. ஏன்னா பரந்தாமனை விட வசீகரன் தான் அழகுலையும் சரி அறிவுலையும் சரி சிறந்தவனா விளங்குறான். இதையெல்லாம் பார்த்துகிட்டு இருந்த பரந்தாமனுக்கு தன்னுடைய தம்பி வசீகரன் மேல பொறாமை ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால அவனும் அழகுலையும் அறிவுலையும் தன் தம்பி வசீகரனை விட ஒரு படி மேல இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். தன்னை எப்படியாவது அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அரண்மனையில இருக்கக்கூடிய ராஜ மருத்துவர்களை கூப்பிட்டு சில ஆலோசனைகளையும் கேக்குறான். ஆனா என்னதான் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை பின்பற்றினாலும் வசீகரன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மென்மையான அழகு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. சரி, என்னதான் அழகுல சரிசமமா இருக்க முடியலன்னாலும் அறிவாற்றல்லையாவது வசீகரனை விட ஒரு படி உயர்ந்தவனா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு முயற்சிகளையும் எடுக்கிறான். ஆனா அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே குறுக்கு வழிகளாதான் இருக்கு. இது எல்லாமே அரசர் காதுகளுக்கு மெல்ல மெல்ல எட்ட ஆரம்பிக்குது. அரசருக்கு தன்னுடைய மூத்த மகனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் மன நிம்மதி இல்லாம இருக்காரு. ஏன்னா ராஜ குடும்பத்துல பிறந்த மூத்த வாரிசாச்சே, அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்ச மன்னர் இத பத்தி தன்னோட அமைச்சர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மன்னரோட கவலைகளை புரிஞ்சுகிட்ட அமைச்சரோ, மன்னா கவலை வேண்டாம், பக்கத்து ஊரில் துறவி ஒருத்தர் இருக்கிறார், அவரை சந்தித்தால் உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு சிறந்த தீர்வு கிட்டும் என தோன்றுகிறது, தாங்கள் சம்மதித்தால் அவரை போய் சந்திக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அத கேட்ட அரசரோ பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல துறவிய சந்திக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. மறுநாளே அரசரும் அமைச்சரும் அந்த துறவிய சந்திச்சு தன்னுடைய மன குழப்பங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அத கேட்ட துறவியோ அரசரை பார்த்து, மன்னா இதற்கான தீர்வை நாளை சொல்கிறேன், தாங்கள் தங்கள் மூத்த இளவரசரை அழைத்து கொண்டு நாளை நடக்கவிருக்கும் சந்தைக்கு வாருங்கள், நிச்சயமாக நாளை உங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட அரசரும் துறவி சொன்ன மாதிரியே தன்னுடைய மூத்த மகனான பரந்தாமனை சந்தைக்கு கூட்டிட்டு வராரு. அங்க ஒரு நபர் பல வண்ணங்கள்ல ஊதுப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய பலூன்களை வச்சுக்கிட்டு விற்பனை செஞ்சுகிட்டு இருந்தாரு. தன்னுடைய வியாபாரம் எப்பெல்லாம் கொஞ்சம் மந்தமா போகுதோ அப்பெல்லாம் தன் கிட்ட இருக்க பலூன்கள்ல இருந்து ஒவ்வொரு வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய வாயு நிரப்பப்பட்ட பலூன்களை பறக்க விடுவாரு. அந்த பலூன்கள் பறக்கறத பார்த்த குழந்தைகள் எல்லாம் ஒருவித உற்சாகத்தோட அவர்கிட்ட பலூன்களை வாங்கறதுக்காக வருவாங்க. இதையெல்லாம் ஒரு குழந்தை அவர் பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த குழந்தை திடீர்னு அந்த பலூன் விக்கிறவரை பார்த்து, ஐயா சிகப்பு பச்சை மஞ்சள் ஊதானு நீங்க பறக்க விட்ட எல்லா பலூன்களும் இவ்வளவு அழகா வானத்தை நோக்கி பறக்குதே, இந்த வண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி அந்த கருப்பு வண்ணம் கொண்ட பலூனுக்கும் இருக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். அத கேட்ட அந்த பலூன் வியாபாரி மெல்லிய புன்னகையோட அந்த குழந்தைய பார்த்து, தம்பி அந்த பலூன் இவ்வளவு உயரமா பறக்கிறதுக்கு காரணம் அதனுடைய வண்ணங்கள் இல்ல, அதுக்குள்ள என்ன நிரப்பப்பட்டிருக்கோ அதுதான் காரணம். வெறும் காற்றினால நிரப்பப்பட்ட பலூன்கள் இவ்வளவு உயரத்துக்கு பறக்காது, ஆனா வாயுவால நிரப்பப்பட்ட பலூன்கள் இவ்வளவு உயரத்துக்கு பறக்கும். இந்த
மாதிரி தோற்றத்தை மட்டும் வச்சு எதையும் முடிவு பண்ண கூடாது. அதுக்குள்ள இருக்க தன்மையை பொறுத்துதான் ஒரு பொருள் எப்படிப்பட்டதுன்னு முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் அந்த அரசரும் அவருடைய மூத்த மகனான பரந்தாமனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. துறவியோ அரசரையும் அவருடைய மகனையும் தன்னோட குடியிருப்புக்கு கூட்டிட்டு போறாரு. போற வழியில சிறுவன் ஒருத்த தன்னுடைய கைகள்ல மண் புழுகளை ஏந்தியபடி வரான். அப்போ ஒரு அழகிய பறவை ஒண்ணு அந்த பக்கமா பறந்து வருது. இந்த சிறுவன் கைகள்ல இருக்கக்கூடிய புழுக்களை பார்த்து, சிறுவனே சற்று நில், இந்த புழுக்களை எங்க எடுத்து செல்கிறாய் என்று தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த சிறுவனோ, இதை சந்தைக்கு எடுத்து செல்கிறேன், இதை அங்கே விற்றால் அழகிய இறகுகளை வாங்குவேன், அதனால்தான் இதை விற்பதற்காக அங்கே எடுத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அந்த பறவை சொல்லுது, சிறுவனே வேண்டுமானால் அந்த புழுக்களை என்னிடம் கொடுத்து விடு, அதற்கு பதிலாக என் இறகுகளில் இருந்து ஒன்றை உனக்கு தருகிறேன் அப்படின்னு அந்த பறவை சொன்னதை கேட்டதும் அந்த சிறுவனும் மண்புழுகளை எல்லாத்தையும் அந்த பறவை கிட்ட கொடுத்துட்டு ஒரு இறகையும் வாங்கிட்டு போறான். இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அரசர், பரந்தாமன், அப்புறம் துறவி, இவங்க மூணு பேரும் சேர்ந்து துறவி வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் போறாங்க. அந்த துறவி இளவரசர் பரந்தாமனை பார்த்து, இளவரசே, சந்தை எப்படி இருந்தது, அங்கே நீங்கள் கண்ட காட்சிகளை சொல்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த இளவரசரும் சந்தையில தான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பலூன் வியாபாரி கிட்ட அந்த சிறுவன் கேட்ட கேள்விகளையும் அதற்கு அந்த வியாபாரி சொன்ன பதிலையும் சொல்றாரு. அதை கேட்ட துறவி மறுபடியும் இளவரசரை பார்த்து, இளவரசே, அதிலிருந்து தங்களுக்கு ஏதேனும் புலப்படுகிறதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த இளவரசர் சொல்றாரு, ஆம் துறவியே, அந்த பலூன்கள் மிகவும் உயரத்தில் பறந்ததற்கு காரணம் அதனுடைய நிறங்கள் அல்ல, அதில் நிரப்பப்பட்டிருக்கும் வாயுதான் காரணம் என்பதை அறிந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் துறவி, ஆம் அரசே, அது போன்றுதான் நம் வாழ்க்கையும், நாம் மற்றவர் கண்களுக்கு உயர்ந்தவராக தெரிய வேண்டும் என்றால் அது நம் வெளி தோற்றத்தை வைத்து அல்ல, நம்முள் நிரப்பப்பட்டிருக்கும் நமது எண்ணங்களே அதற்கு காரணம். நம் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருந்தால் மற்றவர் கண்களுக்கு அழகானவர்களாகவே காட்சியளிப்போம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே, அதுதான் இது. நம் எண்ணங்களை எப்பொழுதும் உயர்வாகவே வைத்திருந்தால் அதுவே நம்முள் ஒரு வசீகர தோற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பிறகுதான் இளவரசருக்கு உண்மையான அழகு எது அப்படிங்கறது புரிய வருது. ஆனாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கிறத கவனிச்ச துறவியோ, இளவரசே, இதே நேரத்தில் இதே பாதை வழியாக தினமும் என்னை சந்திக்க வருகிறீர்களா அப்படின்னு கேட்டதும் இளவரசரோ, கண்டிப்பாக வருகிறேன் துறவியே அப்படின்னு சொன்னபடியே அங்கிருந்து கிளம்புறாரு. மறுநாள் அதே நேரத்துல அதே வழியா துறவிய பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு அந்த இளவரசர். மறுபடியும் அந்த சிறுவன் தன் கைகள்ல மண்புழுக்களை ஏந்தியபடி அதே வழியில நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த சிறுவனை பார்த்த பறவை அவனை வழிமறைச்சு அந்த புழுக்களை வாங்கிக்கிட்டு தன்னுடைய இறகுலந்து ஒரு இறகையும் கொடுக்குது. அந்த இளவரசன் ஒவ்வொரு முறை துறவி வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அந்த பறவைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இறகு கூட இல்ல. இறகுகளோட அழகா இருந்த பறவை இப்போ பாக்கறதுக்கே அருவறுப்பான தன்மையில இருக்கு. அதால எங்கேயும் பறந்து போய் இறை தேட முடியல. தன்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாததால அந்த சிறுவன் கிட்டயும் மண்புழுகளை வாங்கி சாப்பிடவும் முடியல. பசி கொடுமை வேற. அந்த பறவை ஒரு நாள் இறந்தும் போயிடுச்சு. அந்த பறவை இறந்து போனதை பார்த்த இளவரசரோ மிகுந்த மன வருத்தத்தோட அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் துறவி கிட்ட சொல்றாரு. அப்போதான் அந்த துறவி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இளவரசே, அந்த பறவையிடமிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சாதிப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அவை அனைத்தையும் நேர் வழியில் தான் சாதிக்க வேண்டும். அந்த பறவை இறை தேடி உண்பதற்காகத்தான் இறைவன் அதற்கான இறகுகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த பறவையோ குறுக்கு வழியில் இறை தேட நினைத்தது. அதனுடைய இந்த எண்ணமே அதன் அழகை குறைத்து அதன் உயிரையும் மாய்த்து விட்டது. நாமும் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் குறுக்கு வழியில் சாதிக்கலாமே என்றெல்லாம் திட்டம் போட்டிருப்போம். சுலபமாக இருக்கிறதே என்று நினைக்கும் அதே பாதை தான் நாளை நமக்கு பல சிக்கல்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்துகிறது. அச்சமயத்தில் அதை சரி செய்யும் ஆற்றலும் நம்மிடம் இருக்காது.
நம் வாழ்க்கையில் எது வசதியாக இருக்கிறது என்பதை விட எது நேர்மையாகவும் சரியாகவும் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நல்ல எண்ணங்களும் சிறந்த சிந்தனைகளும் இருந்தாலே நம் அறிவும் அழகும் மேம்பட ஆரம்பிக்கும். இதுவே நம் வாழ்க்கைக்கான ரகசியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி. அது கேட்ட இளவரசரோ மன நிறைவோட தன் அரண்மனைக்கு திரும்புறாரு. நாளடைவுல அவருடைய எண்ணமும் சிறந்த குணங்களும் அவரை ஒரு தனித்துவமான மனிதனா மட்டும் இல்லாம வசீகர தோற்றம் கொண்ட ஒரு ஆண்மகனாகவும் மாத்திடுச்சு. இன்னைக்கு நாம கேட்ட கதைகள்ல வந்த கருத்துக்களை நாமளும் பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா அது நம்மள மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையவே ஒரு அழகான வாழ்க்கைய மாத்திடும். இன்னும் சிலர் எந்தவித முயற்சிகளும் எடுக்காம தன் வாழ்க்கைய சோம்பேறித்தனத்திலே கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு ஆப்ரஹாம் லின்கன் அழகான சில வரிகளை சொல்லியிருக்காரு. ஒன்றும் செய்யாமல் காத்திருப்பவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம், ஆனால் அவையெல்லாம் துடிப்புடன் செயலாற்றுபவர்களுக்கு கிடைத்தது போக எஞ்சி இருப்பவையே ஆகும் அப்படிங்கிற வரிகளை கேட்கும் போதே நமக்கு புலப்படுது. சிலர் தன் வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் தானாவே நடக்கட்டும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கடினமா உழைச்சவங்களுக்கு கிடைச்சது போக மிச்சம் மீது இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இனியும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழாம நம்ம வாழ்க்கையில ஒளிஞ்சு இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி கடுமையா உழைச்சோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை நம்மள வேற ஒரு கட்டத்துக்கே கூட்டிட்டு போகும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.